இந்த வீடியோவில் நான் ஒரு 10 நம்பரை இன்புட் பண்ணியிருக்கேன். ஈவன் நம்பரை பிரிம்பாகவும் ஒட் நம்பரை பிரிம்பாகவும் வந்து எடுக்கிறது பிரிண்ட் பண்ணுவது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் நாங்கள் ஒரு 10 நம்பர் வந்து யூசருக்கு இன்புட்டாக வந்து கொடுக்குறோம். எந்த நம்பர்னுட்டு நாங்கள் 10 நம்பர் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த இன்புட்ல இருந்து ஈவன் நம்பரை பிரிம்பாகவும் ஒட் நம்பரை பிரிம்பாகவும் இப்படி பிரிண்ட் பண்ணுவது எவ்வாறு சீசாப்பில் செய்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது அடுத்தடுத்து 10 நம்பரை இன்புட்டாக கொடுக்க ஈவன் நம்பர் பிரிம்பாக வரணும், ஒட் நம்பரை பிரிம்பாக பிரிண்ட் பண்ணணும். ப்ரோக்ராம் என்ற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கு. தொடர்ந்து மெயின் மெதட்டுக்குள்ள இன்ட் எக்ஸ் என்றதை கால் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து இன்ட் அரே ஒன்றை இனிஷியலைட் பண்ணுற மீன் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் 10. இந்த அரே என்ற லென்த் வந்து 10. தொடர்ந்து ஃபோர் லூப் எழுதியிருக்கு. இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் 10, ஐ பிளஸ் பிளஸ் என்னதை கால் பண்ணேன். தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை என்ற நம்பர் அந்த அரேக்குரிய டேட்டா வந்து யூசர்ட்டை இருந்து வாங்குறது கிடையாது. தொடர்ந்து அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் 2 in 32 பிரேக்கெட்டுக்கு கன்சோர்ட் ட்ரீ லைன் என்று கால் பண்ணி அந்த யூசர்ட்டு இருந்து டேட்டா வேண்டி அதை வந்து அரே என்ற நான் கிரியேட் பண்ணியிருக்க அரேக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். தொடர்ந்து கன்சோர்ட் ட்ரை ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறோம். இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் அண்ட் 10, ஜே பிளஸ் பிளஸ். இஃப் அரே ஆஃப் ஜே பிரிக்க ரெண்டால் பிரிக்கிறோம் ஈக்குவல் ஈக்குவல் 0. நாங்கள் அந்த யூசர்ட்டு இருந்து அந்த அரேக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து பிரிக்க எங்களுக்கு மீதி வந்து சைவராக இருந்தால் அது வந்து இவங்க நம்பர். அந்த நேரத்தில் அரே ஆஃப் ஜே இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அரே ஆஃப் ஜேயில் வந்து அதை வந்து பிரிக்க ரெண்டால் பிரிக்க உங்களுக்கு மீதி வந்து 0 இருந்தால் அது இவங்க நம்பர். தொடர்ந்து ஒட் நம்பர் பிரிண்ட் பண்ணிக்க ஃபோன் லூப் எழுதியிருக்கோம். இன்ட் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் அண்ட் 10, ஜே பிளஸ் பிளஸ் என்றது கால் பண்ணி அரே ஆஃப் ஜேயை வந்து ரெண்டால் பிரிக்க மீதி நொட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மீதி 0 இல்லாமல் இருந்தால் மீதி 0 இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒட் நம்பர். அந்த நேரத்தை அரே ஆஃப் ஜேயை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அரே ஆஃப் ஜேயில் இருக்கிற மூலத்தை வந்து அதன் எலிமெண்ட்ஸை வந்து ரெண்டால் பிரிக்க மீதி வந்து சைவராக இருந்தால் ஈவன் நம்பர், இல்லாட்டி மீதி வந்து சைவர் இல்லாமல் இருந்தால் அது ஒட் நம்பர். இப்படி வந்து 10 நம்பரை வாங்கிட்டு பிரிம்பா ஈவன் நம்பரையும் ஒட் நம்பரையும் பிரிம்பா வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்படி சிசாப்பில் இருக்கு. முதல் அரையை வந்து இனிஷியலைட் பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த யூசர்ட்டு இந்த டேட்டா வேண்டி அதை அந்த அரைக்கு வந்து அந்த எலிமெண்ட்டை வச்சுட்டு தொடர்ந்து இன்னொரு ஃபாலோப் யூஸ் பண்ணி தொடர்ந்து ஜே அந்த அரே ஆஃப் எலிமெண்ட்டை வந்து ரெண்டால் பிரிக்க மீதி சைவர் ஆயிருந்தா அது வந்து ஈவன் நம்பர், இது சைவர் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒட் நம்பர். இப்படி வந்து இது இருக்கு. ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணிட்டு தொடர்ந்து ப்ரொஜெக்ட் ரன் பண்ணுவோமாக இருந்தால் ஒரு அரையில் இருக்கிற எலிமெண்ட்டை ப்ரொஜெக்ட் ரன் பண்ணுவோமாக இருந்தால் எஃபிஷியன்சி அதாவது யூசர்ட்டே இருந்து எங்களுக்கு டேட்டா 10 நம்பரை வந்து யூசர்ட்டே இருந்து வேண்டிட்டு இந்த வாங்கின நம்பரில் வந்து ரெண்டால் பிரிக்க மீதி சைவராக இருந்தால் ஈவன் நம்பர், இல்லாட்டி ஒட் நம்பராக இப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். ரெண்டால் பிரிக்க மீதி சைவர் வந்தால் அது வந்து ஈவன் நம்பர், இல்லாட்டி வந்து ஒட் நம்பர். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்விங் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அல்கோரிதத்தையும் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் சேர்க்கதான் வந்து ப்ரோக்ராம்.